ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ப்ளாகில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து எங்கிட்ட நாட்டுக்கோழி வந்து வாங்கி உரிச்சிட்ருக்கோம். பசங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே சைக்கிள் ஓட்டி விளையாண்டுட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து நாட்டுக்கோழி வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அது வந்து எங்களோட அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், மாங்காய் உப்பு மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நாட்டுக்கோழி லிவர், உடல், ரத்தம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எங்களோட மாமியார், அவங்க வந்து தான் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறாங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இந்த அளவுக்கு 100 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதங்கணும். அதோடு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது வரைக்கும் நல்லா அது வந்து செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இப்போ நான் போடுற மாதிரி அந்தளவுக்கு கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம். இது வந்து ரொம்ப வந்து கறியிடக்கூடாது, ஜஸ்ட் அது வந்து சூடானால் போதும். நம்ம ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கினால அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால சும்மா ரொம்ப மிதமான சூடு வச்சு இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த சூடு ஏறுனா போதும். மற்றபடி ரொம்ப கறிகிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ஜீரகம் அதிகமாக போட்டாலுமே கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அளவாக ஜீரகம் போட்டு மிளகு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அது சூடாகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு அதையும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த நாட்டுக்கோழியில் நம்ம வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது வீட்டிலையே அரைச்சது, ஸோ வந்து அதில் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு ஊற்றணும். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழினா சூடு இல்லையா, ஸோ அதுக்காக வந்து அந்தளவுக்கு விளக்கெண்ணெய். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா வந்து இது மிக்ஸ் ஆக உப்பு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா கறி வந்து இப்படி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா உப்பு அந்த எண்ணெய் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி உப்பு நம்ம கல் உப்பு போட்டுக்கனால அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்குரிய தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அரிசி கழுவி வச்சுட்டு இருந்த தண்ணி, அது ஊற்றினோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த தண்ணி ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிட்டு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மிக்ஸி ஜார் நம்ம அரைச்சிருப்போம்ல அந்த விழுது, அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டோன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.